அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸ் நம்ம பெர்னோலிஸ் தியரம் பார்த்துருந்தோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் பத்தி இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பெர்னோலிஸ் தியரத்துக்கான ஈக்குவேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ இன்னைக்கு அதை பத்தி பார்த்துருவோம். ஸோ பிசிக்ஸ் வித் ஜேபிங்கிற யூடியூப் சேனலை கண்டினியூஸா பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எதாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும், யூபிஎஸ்சி இல்லை ஜேஇஇ நீட்டு எது எழுதுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்கலாம். ப்ரெஷர், பரிமாண வாய்ப்பாடு. அப்போ ஜென்ரலாக எனக்கு ப்ரெஷருக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா, விசை பை பரப்பு. ஃபோர்ஸுக்கு எம் இன்டு ஏ, ஏரியாவை ஏன்னு வச்சுருக்கேன். So, mass-க்கு M போட்டேன், capital M. Acceleration, LT minus 2. Area-க்கு L square. So, இதை கட் பண்ணா எனக்கு M, L power minus 1, T power minus 2 கிடைச்சு. அதே மாதிரி density rho-க்கு mass by volume. அப்ப mass-க்கு M, volume கன அளவுக்கு L cube. அப்ப M, L power minus 3. So, அப்ப அடுத்தது G, acceleration due to gravity. புவியீர்ப்பு முடுக்கம் LT minus 2. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா கேன்சல் பண்ண உடனே எனக்கு L அப்படின்னு கிடைச்சது. ஸோ அப்போ இந்த பார்ட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா L. அடுத்தது H, ஹைட்டுங்கிறது L. ஸோ அதே மாதிரி வெலாசிட்டி LT minus 1 ஹோல் ஸ்கொயர், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி LT minus 2. இதெல்லாம் கேன்சல் பண்ணா எல் கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவும் எல் தான். ஸோ இப்ப பெர்னோலிஸோட அந்த ஈக்குவேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலாங்கிறது எல், அந்த லென்த்ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்ப பெர்னோலிஸ் தியரத்துக்கான அப்ளிகேஷன்ஸ், பயன்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லி சொல்ல போறேன். ஸோ பெர்னோலிஸ் தியரத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்க்ரீசஸ் அப்படின்னா அங்கே இருக்க லோ ப்ரெஷர் டெவலப் ஆகும். பாய்மத்தினுடைய திசைவேகம் அதிகமானா அங்க இருக்கிட்ட குறைந்த அழுத்தம் உருவாகும். ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேனோட விங்ஸ் பாருங்க எப்படி இருக்கும்னா இந்த ஷேப்ல இருக்கும். அந்த எட்ஜ் பார்த்தா அப்ப ஏர் ஃப்ளோ அப்படிங்கிறது இப்படி போகும்போது ரொம்ப வேகமா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல லோ ப்ரெஷர் டெவலப் ஆகும். அதை ஃபில் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற காத்து முன்னாடி வரும். அப்ப ஏரோப்ளேன் அது ஈஸியா தள்ளுவோம் முன்னாடி, அந்த இடத்துல யூஸ் பண்ணும். இப்ப வரக்கூடிய வெஹிக்கிள் டூ வீலர் எல்லாத்துலயுமே ஹெட்லைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டூம் ஒன்று, ஏரோடைனமிக்கல் டூம்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் டெயில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா, ஏன் டெயில ஷார்ப்பாகவும் ஃப்ரண்ட்ல இப்படி ஒரு டூம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இதில் பட்ட உடனே இதை ஏர் வேகமாக இப்படி போகணும். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் இந்த இடத்துல லோ ப்ரெஷர், குறைந்த அழுத்தம் உருவாகும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு இங்க இருக்க காற்று முன்னாடி வரும். அப்போ வெஹிக்கிள் ஈஸியாக முன்னாடி கொண்டு போகும், அப்போ வெஹிக்கிள் வேகமாக போகும். இது ஒரு காரணம். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், பழைய கார்லாம் நீங்க பாருங்க, ஃப்ரண்ட் கிளாஸ் இப்படி இருக்கும் டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ். ஆனா இப்போ வரக்கூடிய கார்லாம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். ஏரோடைனமிக்கல் டிசைன், ஏன்னா இப்ப காத்து இதுல பட்ட உடனே வேகமா இப்படி மேலே போவோம். அப்ப இங்க லோ ப்ரெஷர் டெவலப் ஆகும், அதை ஃபில் பண்ண இங்க இருக்கிற காத்து முன்னாடி வந்துச்சுன்னா காரை ஈஸியா முன்னாடி கொடுக்கும். ஃபியூயல் எஃபிசியன்சி அதிகமா. ஹெலிகாப்டர்ல மேல இருக்கக்கூடிய ஃபேன் வேகமா சுத்தும், அப்ப அங்க லோ ப்ரெஷர் டெவலப் ஆகும். அதை ஃபில் பண்ண ஹை ப்ரெஷர்ல இருந்து காத்து மேல வரும். சோ அப்ப அந்த வெஹிக்கிள் ஈஸியா மேல வர்றதுக்கு யூஸ் ஆகும். வெஞ்சுரி மீட்டர், புன்சன் பர்னர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லும். சோ இப்ப இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஃபேன் அது சோர்ஸ் ஆஃப் ஏர் நிச்சயமா இல்லை, அதுல இருந்து காற்றெல்லாம் உருவாகல, அது காற்றெல்லாம் கொடுக்காது. ஆனா ஃபேன் சுத்தும் போது நம்ம மேல காற்று ஏற்படுது,
எப்படி அந்த காத்து நம்ம மேல படுது அப்படிங்கறத யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. அத பத்தியும் இந்த பிசிக்ஸ்ல இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பத்தியும் நாம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். பிசிக்ஸ் வித் ஜேபிங்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் வீதமா கத்துக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க 365 கான்செப்ட் கத்துருந்துருக்கலாம். ஸோ உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.